te iría? எங்க இது ரிஜிஸ்டர் மேரேஜுக்கு தானே? போட்டோ எடுத்துட்டு வந்தியா? கொடு. இல்ல பொதுவா ஜிஎச்ல பண்ண மாட்டாங்க. நீங்க நர்ஸா, அதான் ஒரு வேலை. முழு பேர் என்ன? எம் கதிரேசுங்க. டேட் ஆஃப் பர்த் என்ன? 5/9/88. சைன் பண்ணு. இங்க என்னங்க இது? ஆர்கன் டோனேஷன். உடல் உறுப்பு தானம் செய்வோம்ல. அது இங்க வீட்ல ஒரு வாட்டி கேட்டு கையெழுத்து போட்டா. இப்ப நான் எங்க வீட்ல கேட்டு தான் கையெழுத்து போட்டேனா? ஏன் இப்படி இருக்கீங்க? செத்ததுக்கு அப்புறம் தூக்கம் வந்தா லேட் அடிச்சுன்னா நார் நாத்தறுத்து போயிடும். தூக்குறவங்க கூட மூக்க பொத்துட்டு தான் தூக்கிட்டு போவான். மண்ணில போட்டு மக்கி புளித்திங்க போறத குடுறான்னா என்ன? புரிஞ்சுதா? கையெழுத்து போடுறியா? இங்க செத்ததுக்கு அப்புறம் தானே? ஆமா. அம்மா உனக்கு என்ன வயசு? 23. எனக்கு என்ன இருக்கும் நினைக்கிற? தெரியும்டா, ஆம்பளைங்களோட புத்திய பொண்ணுங்க எப்பவும் உங்களை கீழே இருக்கணுங்கிறது தானே. உன்னை விட 4 வயசு கம்மியா? நான் அப்பவே நினைச்சங்க உங்களுக்கு 19 வயசு தான் இருக்கும்னு. ஏய், உன்னை விட 4 மாசம் பெரியவ. பரவாயில்லங்க, அதனால என்னங்க? சோப்பு வாங்கி வச்சு என் கைய ஓடிச்சிட்டல்ல, பத்துக்கிறேன்டி. இல்லங்க, நான் அவர் அடிச்சத சொன்னா உங்களை பத்தி தப்பா பேசினது சொல்லணும் தான். அவர் அடிச்சத மறைச்சங்க. அவன் அடிச்சது கரெக்ட் தான். எனக்கு இந்த 4 மாசம் வித்தியாசம் தான் பிரச்சனையா இருக்கு. அண்ணா கொஞ்சம் நிறுத்துக்கண்ணா. எங்க 4 மாசம்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லங்க. டெண்டுல்கர் வைஃப் அஞ்சலிக்கு அவரோட 5 வயசு அதிகங்க. இத பார், நீ டெண்டுல்கரும் கிடையாது, நான் அஞ்சலியும் கிடையாது. நான் வேணா உங்களுக்கு டெண்டுல்கர் இல்லாம இருக்கலாங்க, ஆனா நீங்க தாங்க எனக்கு அஞ்சலி. அங்க உட்கார். அப்படியே அழைத்து பிடிச்சுக்கோங்க. இவங்களும் நம்மள மாதிரி தானா? கலர் ட்ரெஸ்ல வந்து யூனிஃபார்ம். வியாழக்கிழமை முக்கம்ல பாக்கலாம் சொன்னேன். வாங்கிட்டு வந்துட்டியா? எச்ஐவி டெஸ்ட் எடுத்தீங்களா? யார் கேட்டீங்க எச்ஐவி டெஸ்ட்? யார் ராணி? எத்த பையனா மாமா பையனா?
இல்ல சின்ன வயசுல இருந்து சேர்ந்து படிச்சோமா? உன்ன லவ் பண்ணா கல்யாணம் பண்ணோம்ல, கல்யாணம் பண்ண 50 வருஷம் சேர்ந்து வாழணும்ல, கூட வாழ போறவன பத்தி தெரிஞ்சுக்க வேணாமா? இத பார், நீ என்ன பாத்து ஈ நெளிச்சியா, பதிலுக்கு நானும் உன்ன பாத்து ஈ நெளிச்சேனா? என் பேரு கதிரேசனுங்க, என் பேரு மணிமேகலைங்க, நான் உங்களை லவ் பண்றேன், நானும் உங்களை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் சுத்துறது, ரோட்ல நடக்கும்போது தெரியாத மாதிரியே ஒருத்தர் இடிச்சுட்டே நடக்கிறது, பஸ்ல ஒருத்தர் தோல் மேல ஒருத்தர் சாஞ்சு தூங்குற மாதிரியே நடிக்கிறது, அப்புறம் இந்த தியேட்டர் வீட்டுக்குள்ள மூக்கையும் மூக்கையும் உரசிக்கிறது, இந்த கதையெல்லாம் என்கிட்ட ஆகாது. என்ன லவ் பண்ணா என்னென்ன பிரச்சனை வரும்னு உனக்கு தெரியணும். அதனாலதான் எங்க அப்பாவையும் செந்திலையும் பாக்க சொன்னேன். அதே மாதிரி உன்ன லவ் பண்ணா என்னென்ன பிரச்சனை வரும்னு எனக்கும் தெரியணும். இதெல்லாம் விட்டுட்டு நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணி நாளைக்கு கல்யாணம் வரும்போது உன் ஃப்ரெண்ட்ஸ்ல அவனாவது ஒருத்தன் கேட்பான், அவளை ஏன்டா கல்யாணம் பண்ற, 6 பின்னாலே ஒருத்தன் சுத்திருக்கான், இவ கம்பெனி குடுக்காமலே சுத்திருப்பான் அப்படின்வான். எதுக்கு கொழுந்தனாரே 4 பெரியவளை கல்யாணம் பண்றீங்க அப்படின்னு உங்க அண்ணி முறையில இருக்கிற அவளாவது சொல்லுவா. உங்க அப்பா அம்மா போலீஸ்காரன் குடும்பத்துல பொண்ணு எடுக்கிறது நல்லதா படல அப்படின்பாங்க. இதெல்லாம் சேர்ந்ததுதான் மணிமேகலை. இதெல்லாம் நாளைக்கு பிரச்சனையா வரலாம், வராம கூட போலாம். சப்போஸ் வந்தா நீ ஃபேஸ் பண்ண ரெடினா லவ் பண்ணலாம், இல்லையா போயிட்டே இரு. ஏங்க, அப்ப இவ்வளவு நாளா நீங்க என்ன லவ் பண்ணவே இல்லையா? பிரச்சனைய ஃபேஸ் பண்றேன்னா லவ் பண்ணலாம். ரெடிங்க, நல்லா யோசிச்சு சொல்லு. ரெடிங்க, 1 டைம் எடுத்துக்க. நல்லா யோசிச்சுட்டங்க. உங்க பின்னாடி 6 ஒரு பையன் சுத்திட்டு இருக்கான்னு என் ஃப்ரெண்டு சொன்னாலும், வயசுல உன்னை விட 4 பெரிய வயதுக்குன்னு எங்க அண்ணி கேட்டாலும், போலீஸ்கார குடும்பத்துல இருந்து எதுக்கு சம்பந்தம்னு எங்க அம்மா அப்பா கேட்டாலும், அவங்க பேச்செல்லாம் நான் கேட்க மாட்டேங்க. மாற மாட்டேல்ல? மாட்டேன். சரி, ஐ லவ் யூ. எங்க 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 என்னங்க என்ன என்னங்க? இல்ல, நான் கொஞ்சம் பெருசா எதிர்பார்த்தேன். பெருசானா? அப்படியே கொஞ்சம் வெளியில போய் ஜாலியா. நர்ஸுக்கெல்லாம் பெர்மிஷனே கிடையாது, அதையும் மீறி வந்திருக்கேன், தெரியும்ல? லீவ் போடலாம். என்ன சொல்லி? பொய் சொல்லி? இல்ல, லவ் பண்ணா பொய் சொல்லான்னு நீங்கதான்?